ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. மன்னிச்சிடுங்க, கொஞ்ச நாளாக என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு 10 டேஸ் முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதமாகவே ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு என்னால் வந்து ரொம்பவே மன உளைச்சலில் இருந்தேன். ஸோ எங்கள் அப்பா இறந்தது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் மீண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ இப்போ கூட சரி, என்னால் அந்த ஃபீலிங்லேருந்து என்னால் வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு தாங்க இருக்கேன். ஸோ நிறைய டைம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இது எதுக்குமே என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கோவமாக இருப்பீங்க, ஓகேங்களா? ஆனால் என்னோடய சுச்சுவேஷன்ஸ் ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. அதனால் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. தொடர்ந்து என்னால் 2 இழப்புகள் வந்து சடனாக நடந்துடுச்சுங்க. ஒன்று, என் ஒய்ஃபோட அம்மா இறந்துட்டாங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமாவே என்னோடய அப்பா இறந்துட்டாருங்க. இது மாதிரி 2 இழப்புகள் என்னால் வந்து தாங்கிக்க முடியாமல் இழப்புகளாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டே 2 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுதுங்க. நீங்களும் நினச்சிருப்பீங்க வீடியோ போடலை, ஏன்னா ஃபோன் பண்ணலாம் அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க. ஸோ அத்தனை பேட்டுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க. என்னால் இந்த 2 இழப்புகளையும் மீண்டு வர முடியல, உங்களுக்கு சரியான பதிலும் சொல்ல முடியல, சரிங்களா? இப்போ கூட அதோட ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபீலிங்காக தாங்க இருக்கேன். ஸோ அதை மறக்கணும், கொஞ்சம் கடந்து வரணுன்றதுனால தான் மறுபடியும் அகைன் நான் இந்த இடத்துக்கு மறுபடியும் வீடியோ போடணும் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க பட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பண்ணுறதுன்னு சொல்லித்தர மாட்டுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் நிறைய நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெனியூன் கெட் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ அது வந்து க்ளோஸ் பண்ணால் உடனே ஃபோட்டோஷாப் க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்திருக்கும், அதுக்கான சொல்யூஷன்ஸும் இருக்குது. அதை தாண்டி அந்த ஃபோட்டோஷாப் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே 23 ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 24 நம்ம ஃபோட்டோஷாப்பை ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. பீட்டா வெர்ஷன் நமக்கு டைரெக்டாக சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோஷாப் நமக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஷாப் அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இல்லை ஓல்டு ஃபோட்டோஷாப்பையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சொல்யூஷனுமே இருக்குது. ஸோ அதை என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாதுங்க. அப்படி சொல்லிட்டேன்னா நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஏதாவது கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட முடியாமல் ஆகிடுதுங்க. உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப்பை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? நீங்கள் ஏன் வந்து ஃபோட்டோஷாப்பை வந்து எல்லாருக்கும் சொல்லித்தர மாட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நிறையா கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் பாருங்கள், நான் ஏதாவது அந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலே இங்கே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரைக் இருந்தது, நான் வந்து கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூரல் ஃபில்டர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். அந்த வீடியோஸு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து இல்லீகலாக சொல்லித்தரீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தாங்க நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஷாப்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து சொல்கிறதில்ல. ஸோ அதுக்கு அதுக்கு ஏன் சொல்லவே முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, சொல்லுவேன், ஓகேங்களா? அதுக்கு பாருங்கள், இங்கே ஒரு வெரிஃபிகேஷன் வந்து இது கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக தான் சொல்லித்தரப்போகிறேன். எதுக்குமே வந்து பே பண்ணுறதோ இல்லை காசு வாங்குறதோ நான் வந்து பண்ண போகிறது இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக பண்ணி தரப்போகிறேன் தான், ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1000 சப்ஸ்கிரைப்ஸ் வரணும், அதை வந்து ரீச் பண்ணிட்டோம், வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் அவர்ஸ் எனக்கு ரீச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற விஷயத்தை எல்லாமே நான் வந்து ஓப்பனாக நான் வீடியோவில் போட முடியுங்க. அப்படி கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் வந்தாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா சேனல் வெளியே டெலீட் ஆகாது, ஓகேங்களா? நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டோன்னா நம்ம சேனல் வந்து டெலீட் ஆகாது. ஸோ மானிட்டேஷன் வாங்காமல் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணி போட்டோம்னா நம்ம வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஸ்ட்ரைக் வந்ததுன்னா நம்ம சேனலில் டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக தாங்க நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரதில்லை. சொல்லித்தரக்கூடாதுன்னு அப்படி என்ன கிடையாது, அதுக்கான ரீசன் இது தான், ஓகேங்களா? இந்த வாட்ச் அவர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துமே நான் எப்படி பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நீ உங்கள் கையில் தாங்க இருக்குது. நம்ம வீடியோஸை நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணணும், நிறையா வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க.
உங்களுக்கு எல்லாமே நான் ஃப்ரீயாகவே நான் வந்து சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் இது தாங்க, ஓகேங்களா? நம்ம மறுபடியும் அகைன் நம்ம பேக் டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த ஃபோட்டோஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோஷாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூரல் ஃபில்டர்ஸ் தனியாக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடோப் ஏஐ தனியாக நம்ம இந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்குங்க, தனித்தனியாக நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபோட்டோஷாப்பில் நமக்கு அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இது இதுலேயே இன்பில்டாக வந்தது, ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போது ரீசனாக ரிலீஸ்னால் 25.0 ரிலீஸ் ஆகிருக்கு, 24 பீட்டா வெர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா அடோப் க்ரியேட்டிவ் க்ளவுடில் தான் பீட்டா வெர்ஷன் உங்களால் யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அடோப் பீட்டா வெர்ஷன் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து சிஸ்டம்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அடோப் க்ரியேட்டிவ் க்ளவுடு இருக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க, டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏன்னா சொல்லித்தர முடியாதுங்க, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம சேனல் டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாகவே நான் சொல்லிக் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் தரேன், நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் லிங்க்கு நான் வந்து ரெடிமேடாக வச்சுருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மன்னிச்சிருங்க, என்னால் டைரெக்டாக உங்களால் சொல்லித்தர முடியாது. ஸோ இந்த பீட்டா வெர்ஷன் என்னெல்லாம் நமக்கு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்குறது ஜெனரேட்டிவ் ஃபில் எப்படி ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதாங்க. எனக்கு நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஸோ உங்களோட சிஸ்டம் நிறைய பேர்த்து ஒர்க் பண்ண வைக்க முடியல, ஏன்னா நானே ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னா உங்களோட கிராஃபிக்ஸ் டிரைவரை நீங்கள் தயவு கூர்ந்து அப்டேட் பண்ணுங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிராஃபிக்ஸ் கார்டாவது போடுங்க, ஜிடிஎஸ் 710 2GB 3GB 2GBக்கு மேலே இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1080 வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த அடோப் ஏஐ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும், சரிங்களா? அடோப் ஏஐன்றது ஒரு 3D பேஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியாது, 3D பேஸ் பண்ண ஒரு கமாண்டர். ஸோ அதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் டிரைவ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு தாங்க அது ஒர்க் பண்ணும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த லெவல் கிராஃபிக்ஸ் கார்டாவது நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களால் அந்த ஜெனரேட்டிவ் ஃபில் ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா? அதை தாண்டி வந்து சில பேருக்கு ஜெனரேட்டிவ் ஃபில் ஒர்க் ஆகலை, அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட நான் தெளிவாக போய் சொல்லிடுறேன், சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நான் வந்து ஜெனரேட்டிவ் ஃபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நான் வந்து ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஃபில் ஒர்க் பண்ணலை, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து ஜெனரேட்டிவ் ஃபில்லில் இருக்குது, பட் ஆனால் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்கள் வந்து இந்த அடோப்பை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஐடி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு இந்த ஹெல்ப்லைனு போய்க்கோங்க, இந்த பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்திங்களா ஹெல்ப்லைன், ஹெல்ப்லைனில் போயிட்டு சைன்இன் கொடுங்க. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் சைன்இன் கொடுங்க, இன்டர்நெட் கனெக்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா இங்கே நியூவாக வந்து ஒரு அட்ரஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி மேலே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட்டு இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே போய் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும், பட் ஆனால் கூகுளில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க அக்கௌண்ட்டு இருந்ததுன்னா, அதாவது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி சைன்இன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌசரில் நீங்கள் டைரெக்டாக கண்டினியூ வித் கூகுள் கொடுக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணலாம். ஓகே, சைன்இன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள், யுவர் சைன்இன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஷாப்புக்கு போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த ரிப்பேர் வந்து ஏன் வருதுன்னா நம்ம அடோப் க்ரியேட்டிவ் க்ளவுடு நம்ம இன்ஸ்டால் பண்ணலை. அது இன்ஸ்டால் பண்ண என்ன பிரச்சனைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோட்டோஷாப் அப்டேட் ஆகிட்டு
கெட் ஜென்யூன் கீ அப்படின்னு எரர் மெசேஜ் நமக்கு வரும். அப்போ வந்து நம்மளால் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த பீட்டா வெர்ஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நியூரல் ஃபில்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். சரிங்களா, ஒரே பேக்கேஜ் தான் அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து அடப் க்ரியேட்டிவ் க்ளவுட் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது, இது குவைட் பண்ணிவிடுங்க. இது சும்மா சின்ன எரர் மெசேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய ஃபோட்டோவோட இங்கே ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சிங்க பாருங்கள். சாரி, இதை கிளிக் பண்ணோன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே என்னோடய ஃபோட்டோவோட ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதே ஃபோட்டோவை நம்ம மறுபடியும் அகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஜெனரேட்டிவ் ஃபில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணோடனே இங்கே ஜெனரேட்டிவ் ஃபில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். சன் கிளாஸ். நீங்கள் கரெக்டான வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து பர்ஃபெக்ஷனாக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட் டைம் சைன் இன் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணும், உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து. ஓகேங்களா, நான் ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் ஃபீல் நான் ஒர்க் பண்ணுறது இல்லைங்க, நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படுறது இல்லை. ஸோ நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், சன் கிளாஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நிறையா வேரியண்ட் இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜெனரேட்டிவ் ஃபீலை ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட்டிவ் ஃபீல் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் போய் அந்த ஐடியை க்ரியேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த பாரை நான் ஹைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளக்இன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூரல் ஃபில்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இதுலேயும் வந்து நியூரல் ஃபில்டர்ஸ் எனேபிள் ஆகிடும். இதுக்கும் நீங்கள் வந்து அடோப் ஐடியை வந்து நீங்கள் சைன் இன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் க்ளவுடில் போய் சைன் இன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இங்கே வந்து கெட் ஜென்யூன் ஆப்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிங்க உங்களால் இது எல்லாமே அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாகவே. பாருங்கள், அடோப் ஃபோட்டோஷாப் பீட்டா 25.1.0. ஓகேங்களா, நியூ அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோஷாப் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புகிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் சொன்ன மெத்தேடில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணுது, நீங்கள் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப அமேசிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவுமே நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, நான் இதில் தான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும், நீங்களும் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்ஸ்லாம் அப்டேட் ஆகாத நீங்களும் அப்டேட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. இதில் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய விதமான ஒர்க்குக்கு தேவைப்படும், அது எல்லாமே சிம்பிளாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களோட ஸ்பீட்பேக்கை கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த வீடியோ போடுறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா, மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல போடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரிங்களா, வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.